ايه
இந்த விவசாய சம்மேளனம் இளவால வடக்கு விவசாய சம்மேளனங்கள் நீரெடுப்பது சம்பந்தமாக நாங்கள் பல முறைப்பாடுகளை பிரதேச செயலர் ஊடாகவும் அரசதிபருக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம். ஆனால் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. நீதிமன்ற அனுமதி என்று சொல்லி நீரெடுப்பதாக சொல்கிறார் எங்களுக்கு. ஆனால் நீதிமன்ற அனுமதியை கேட்டபொழுது ஆனால் எங்களுக்கு தரவில்லை. டிஎஸ்எம் சொன்னவர் நீதிமன்ற அனுமதி தாரென்றால் இதுவரை எங்களுக்கு தரப்படவில்லை. இப்போது நீதிமன்ற அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த பெரிய விவசாய பிரதேசம் இந்த நீரெடுப்பதால் இந்த நீரெல்லாம் உயரம் நீராக மாறி எதிர்காலத்தில் எங்களை சந்ததி வாழையில்லாமல் போகும். நாளைக்கு உபர்நீராக மாறலாம். மாறின உபர்நீரை இவையால் திருப்பி தர எங்களுக்கு முடியுமா? இவையாலும் திருப்பி தர முடியாது. நீர்வளர்ச்சியால் முடியாது. அவே இந்த நீருக்கு சேட்டுக்கர் கொடுக்கறதுக்கு இவையே அறிவி எங்கே இருந்து வந்தது? அதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த மண்ணில் விவசாயம் செய்து இந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள். இந்த மக்கள் நாளைக்கு எங்கே எழுப்பி போகிறது? அதுதான் எங்களுடைய பிரச்சனை. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து இதை நாங்கள் இப்பொழுது போலீஸாருடைய இதோடு நாங்கள் இதை நிறைவு செய்திருக்கிறோம். அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களை சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதையும். நீதிமன்ற அனுமதி என்று சொல்லி ஒரு பொய்யான தகவலை வச்சுக்கொண்டு தான் இதுவரை நாளைக்கு தண்ணி எடுத்தவன். அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய அது உங்களுடைய ஊடகங்கள் ஊடாக வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் அதை என்னென்னா நீதிமன்ற அனுமதி என்று சொல்லி எங்களுக்கு தண்ணி எடுத்ததுக்கு உரிய தண்டனை அவர்கள் வழங்கப்பட்டே ஆக வேண்டும். இத்தனை மக்கள், இத்தனை விவசாய பிரதேசம், இத்தனை விவசாய கிணறுகள் எல்லாம் இன்றைக்கு உயர்நீராக மாறுற தன்மை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பதில் சொல்லியே தான் ஆக வேண்டும். அதுக்கு டிஎஸும் பதில் சொல்லியே தான் ஆக வேண்டும். கிராம உத்தியோகத்தர் எல்லாம் பெண்ணால் கிராம உத்தியோகத்தர் அவர் அவள் வந்து நிற்கிறான், அவையோட சார்பாக நிற்கிறான். அது என்னென்னால் மக்களோட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரச உத்தியோகத்தர். அப்படிப்பட்ட ஆட்கள் அரச உத்தியோகத்தில் இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு சேவையாற்ற முடியாது. மக்கள் மக்களுடைய சேவைகளை சரியாக செய்யக்கூடிய அரச உத்தியோகத்தர் வரவும் சரியாக செய்யணும். போலீஸ் உத்தியோகத்தர் வந்தால் தான் நடவடிக்கை எடுக்கிறேன் எங்களுக்கு உறுதியளிச்சேன். அதுபோல் கிராம உத்தியோகத்தரால் உறுதியளிக்க முடியல. அவள் அவைக்கு சார்பானுண்டு எங்களோட கிராம மக்களையும் இதையும் அவை தண்ணி எடுக்கிறதுக்கு சார்பாக தான் நிற்கிறான். எங்களோட கோரிக்கை இந்த இடத்துல இருந்து நீர் எடுக்கிறார். அது ரெண்டா இங்கே குளங்களும் இல்லை, ஆறுகளும் இல்லை. இது ஒரு வறண்ட பிரதேசம். இந்த பிரதேசம் முந்திரியைக்குரிய பிரதேசம். இங்கே இருந்து தான் இந்த இலங்கை ஃபுல்லாக முந்திரி ஏற்றுமதி செய்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு முந்திரிய பழத்தை உற்பத்தி செய்கிற கிராமம் தான் இந்த கிராமம். அப்போ இந்த கிராமத்திலிருந்து நீர் எடுத்து இந்த நீர்களை உபராக்கினால் நாளை முந்திரியை வராது. அதையும் நாங்கள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போவே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யணும் வருவாசு. இரண்டா இங்கே செய்யால் செய்ய கையை விட்டுட்டேன். என்ன தண்ணி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையால் இல்லை விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. இன்னும் இன்னும் நாங்கள் நீர்களை உபரி நீராக்கினால் அந்த பிரச்சனை மேலும் நாங்கள் விவசாயத்தை கைவிட்டு நடத்துறவெல்லாம் நிற்கணும். நாங்கள் நிலங்களை விட்டுட்டு ஒரு இங்கே தான் போகணும் என்பதை இன்றைக்கு நீர்வளச்சபையினுடைய நீர்வள பொறியியலாளர்களை சொல்லியிருக்கேன் நேரடிய பேப்பரில். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் குடிநீருக்கு தண்ணி இல்லாமல் போகும் அந்த சூழ்நிலையே ஏற்பட்டிருக்கு. என்னென்னா அந்த வியாபார நோக்கத்துக்காக நீர்கள் எடுக்கிறவர் அந்த சூழ்நிலை தான் நடக்குது. என்னென்னா இந்த அனுமதியை அரசு அதிகாரிகள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவை இதை சரியாக ஒரு செயற்பட்டு சரியான மாதம் செய்தால் கொடுக்க இல்லை என்பதுதான் எங்களோட பொதுமக்களுடைய ஒரு இதாக இருக்குது, ஒரு அவாக இருக்குது. என்னென்னா என்ன இடத்துல நீரை கொடுக்கணும், எங்கே இருந்த நீர் எடுக்கணும், இன்ன தொழில் என்ன மாதிரி செய்யணுமென்ற ஒரு பொதுமக்களுக்கு அரச உத்தியோகத்திற்கு தெரியாமல் இருக்குது. அவை அதற்குரிய படிப்பே படித்து வேறே இல்லை போலடா. அவை வேறு படிப்பு படித்து வந்தவைக்கு இந்த உத்தியோகத்தில் தூக்கி போட்டால் அவைக்கு தெரியாது. அந்த சூழ்நிலை தான் இந்த இலங்கையில் இருந்தபடி தான் இந்த நாட்டு திவாலா போனது காரணமும் இதுதான் என்பதை நான் மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தண்ணி அடிக்கிறோம். இதெல்லாம் டிஎஸ்க்கு நாங்கள் சுட்டி காட்டினாங்க. கிராம உத்தியோகத்தில் சுட்டி காட்டி கடிதமெல்லாம் எழுதியிருக்கிறோம். அரசாங்க அதிபருக்கு எழுதியிருக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுக்க இல்லை. உரிய நடவடிக்கை எடுக்க முடியாத அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், கிராம உத்தியோகத்தர் ரெண்டு எங்களுக்கு இருந்த என்ன பிரயோசனம்? மக்களுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்போ இதால் இன்றைக்கு நாடு இன்றைக்கு பெரிய பாலாக போனதுக்கும் இது ஒரு காரணம். இப்படிப்பட்ட அரச உத்தியோகத்தர்கள் இருந்து எங்களுக்கு நாட்டை ஒரு முன்னேற்றம் வேண்ட ஒரு இது எங்களுக்கு இல்லை. நாடுண்டே பாலாக போய் கொண்ட நிலைமையில தான் இருக்குது என்பதை நான் இந்த இடத்துல மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்களோட விவசாயிகள் 100 பேருக்கு மேலே பாதிப்படையினுதான். இப்போ இது இந்த தண்ணி எடுக்க வேணுமென்று வாங்கி 18 ஆண்டு வாங்கினது. அதில் நாங்கள் சில போராட்டங்களை செய்து 2 வருஷமாக ஈடுபட்டு இப்போ 20 ஆண்டு தொடக்கம் நீதிமன்ற அனுமதி என்று சொல்லி தண்ணி அடிக்கிறோம். 2 வருஷமாக எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீதிமன்ற அனுமதி 30,000 லிட்டர் தான் எடுக்கிறதுண்டு டிஎஸ் எங்களுக்கு உறுதியளிச்சு. ஆனால் டிஎஸ்ஐ நீதிமன்ற அனுமதியை தர சொல்லி கேட்டால் டிஎஸ் தரே இல்லை. என்னவோ நேர்மையை மாவட்டம்னு சொல்கிறார் எங்களுக்கு. அவர் நேர்மையாக செயற்பட இல்லைன்றது தான் எங்களுடைய அர்த்தம். எங்களை மக்களுக்கே அவர் நேர்மையாக செயற்பட இல்லை. ஒரு நேர்மையாக செயற்பட்ட அதிகாரியாக இருந்தால் எங்கள் நீதிமன்ற அனுமதியை மக்களுக்கு தந்து காட்டியிருக்கணும், ஒட்டியிருக்கணும். எங்களுக்கு கையில் தர தேவை. சம்மளமென்ற ரீதியில் நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்புன்ற ரீதியிலே அவர் எங்களுக்கு தரணும், தரையிலேயே. அப்போ அவ ஒரு அதிகாரியாக இருந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவை லஞ்சங்களும்
குளங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் போலதான் தெரியுது எங்களுக்கு. எங்கள் மக்கள் அதை தான் கருதி கொண்டிருக்கிறோம். இப்போ ரெண்டே பாருங்க, நீதிமன்ற அனுமதி என்று சொல்லி அவை எடுத்திருக்கிறோம் தண்ணி. ஆனால் அது சரியான ஒரு பிள்ளை, அது ஒரு லஞ்ச ஒழிப்பு ஆன குழுவுக்கு அது போகணும்.